இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா TVS Raider 125 Honda SP 125 ரெண்டு பைக்கோட கம்பேரிசன் பார்த்து எந்த வண்டி வந்து சூஸ் பண்ணலாம் அத பத்தின ஒரு ஐடியா தான் பார்க்க போறோம். சோ சேனலை Subscribe பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த TVS Raider வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் லான்ச் பண்ண ஒரு பைக் தான். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல சக்சஸ்ஃபுல்லா தான் பைக் இருக்குது. ஆனால் Honda SP வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் இருக்குது. அது ஒரு பிரபலமான பைக் தான். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். நல்ல காம்படிஷன் வந்து இருக்குது ரெண்டு பைக்குமே. இப்போ ஒரு சில ஸ்பெக்கை வச்சு கம்பேர் பண்ணலாம். இதை ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பைக்கோட விலையும் மைலேஜும் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். TVS Raider விலைன்னு பார்த்தாக்கா 1,10,000 வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வேரியன்ட் இருக்குது, 4 கலர் ஆப்ஷனாக இருக்குது. அதே Honda SPயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்க் ட்ரிம் 2 ஆப்ஷனாக இருக்குது. அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,05,000 வந்து இருக்கும். TVS Raider மைலேஜ்னு பார்க்கும்போது ஒரு 60 வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் அவங்க கிளைம் பண்ணியிருக்கிறது 67 சொல்லியிருக்காங்க. ஆனால் 60 தான் கிடைக்குது. அதே Honda SPயில் வந்து பார்த்தாங்கன்னா 65 வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்குது மைலேஜ். இப்போ இந்த பைக்கோட கம்பேரிசன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கன்சோலில் இருந்து பார்க்கலாம், சரிங்களா. கன்சோல்னு பார்க்கும்போது ரெண்டு வண்டியும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தான் ப்ரைட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி டிஜிட்டல் தான். ஸ்பீடு மீட்டர், ஓட மீட்டர், ட்ரிப் மீட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தான் ப்ரைட் பண்ணுறாங்க. Honda SPயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைடு ஸ்டாண்ட் என்ஜின் கட்டாக வச்சு ஒரு வேரியண்ட் வந்து 2022 வந்து லான்ச் ஆகிருக்குது. ஸோ அதே மாதிரி தான் TVS Raiderக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்புல்டாகவே சைடு ஸ்டாண்ட் என்ஜின் கட்டாக ஃபீச்சரு, கேர் பொசிஷன் இண்டிகேட்டர் எல்லாமே வந்து உள்ள இன்க்ளூடிங்காக தான் ஃபிட் ஆகி வந்திருக்குது. கன்சோல்னு பார்க்கும்போது ரெண்டு வண்டியுமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் TVS Raiderல வந்து கன்சோல் பார்க்கும்போது கொஞ்சம் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே ஹோண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து இல்லை. ஆனால் பரவாயில்ல, ரெண்டு வண்டியுமே சேமாக தான் இருக்குது. ஹோண்டாவில் ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்திங்கன்னா டியூப் ஸ்டேர் வந்து கொடுக்குறாங்க 18 இன்ச்சில் வித் டிஸ்க் ஆப்ஷனும் இருக்குது. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஃப்ரண்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் TVS Raiderக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 இன்ச் டியூப் ஸ்டேர் வந்து கொடுக்குறாங்க வித் டிஸ்க் ஆப்ஷனும் இருக்குது. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு தான் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. Honda SPயோட ரியர் டயர்னு பார்க்கும்போது அதுவும் 18 இன்ச் டியூப் ஸ்டேர் தான் கொடுக்குறாங்க. அதில் வந்து டிஸ்க் இல்லை, ட்ரிம் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. அதில் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது ஹைட்ராலிக் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை 5-ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஷாக் அப்சார்ப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே TVS Raiderன்னு பார்க்கும்போது அது 17 இன்ச் டியூப் ஸ்டேர் தான் கொடுத்துருக்காங்க. TVS Raider ரியர் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது மோனோஷாக் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் மாறுபடுது. மோனோஷாக் எப்பவுமே கொஞ்சம் 150cc பைக்கில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் 125cc கட்டையில் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் தான். ரெண்டு வண்டியிலுமே சேரி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. செயின் கவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவராக இருக்குது Honda SPயில். ஆனால் TVS Raider பார்க்கும்போது மேலே வந்து கவர் பண்ணியிருக்காங்க, கீழே வந்து கவர் பண்ணலை. Honda SPயோட என்ஜின் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். 124cc என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கர்ஸ் பவர்னு பார்க்கும்போது 10.7 வந்து கொடுத்துருக்காங்க. டார்க்னு பார்க்கும்போது 10.9 வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சென்டர் ஏர் கூல்டு 4-ஸ்ட்ரோக் என்ஜின் தான். மொத்தம் 5 கியரு, கிக்கு வித் செல்ஃப் ஆப்ஷனாக இருக்குது. ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். அப்புறமா TVS Raiderக்கு அதோட என்ஜின் பார்க்கும்போது 124.8cc என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிரேக்கர்ஸ் பவர்னு பார்க்கும்போது 11.2 கொடுத்துருக்காங்க. டார்க்குன்னு பார்க்கும்போது அதுவும் 11.2 தான், கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க SPயை கம்பேர் பண்ணும்போது. மற்றபடி ஏர் அண்ட் ஆயில் கூல்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5 கியரு, செல்ஃப் மட்டும் தான் இருக்குது. கிக்கர் வந்து இதில் வந்து கொடுக்கல. இதில் வந்து பார்த்தோன்னா ETFI டெக்னாலஜி, அவங்களோட எக்கோத்ரஸ்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் டெக்னாலஜி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்க்கலாம். Honda SPயோட பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 11 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே Raiderன்னு பார்க்கும்போது 10 லிட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டுன்னு பார்க்கும்போது Raiderல வந்து ஸ்பிளிட் சீட் வந்து கொடுக்குறாங்க. Raiderக்கும் சரி பிள்ளைங்கன்னு சரி தனி சீட்டு கொடுக்குறாங்க. Raiderல வந்து பிள்ளைங்கனோட சீட் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிட முடியும், ஏன்னா அதுக்கு லாக் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். அதுவே SPயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபுல் சீட்டு நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும், அதுக்கும் லாக் கொடுத்துருக்காங்க. சச்சஸ்ன்னு பார்க்கும்போது ரெண்டு டேலுமே காமனாக கொடுக்க வேண்டியது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கிழிச்சு வச்சு பார்த்தா Honda SPயில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா Raiderல வந்து இன்ஜின் கிழிச்சு வச்சு வந்து கொடுக்கல. அதுக்கு பதில் அவங்களோட டெக்னாலஜியான இண்டிலிகோ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் 8 செகண்ட் மேலே நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா வண்டி தண்ணியில் ஆஃப் ஆயிரும். த்ராட்டலுக்கு நீங்கள் திருக்கும்போது வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு பதிலாக ECU மோடு, ரைடு மோடுன்னு சொல்லிட்டு 2 மோட்ஸ் வந்து அந்த கிழிச்சு வச்சு இருக்கிற இடத்துல வந்து TVS Raider வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலில் சார்ஜ் பண்ணதுக்கு சார்ஜிங் போர்ட் வந்து TVS Raider வந்து ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் SPயில் வந்து கொடுக்கல. அப்புறமா லைட் செட்டப்னு பார்க்கும்போது ரெண்டு வண்டியிலுமே LED ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க. டெய்லைட் வந்து பார்த்தீங்கன்னா TVS Raiderல LED கொடுத்துருக்காங்க. Honda SPயில் வந்து டெய்லைட் வந்து ஹேலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெண்டு வண்டியிலுமே இண்டிகேட்டர் வந்து எல்லாமே ஹேலஜன் பல்ப் தான். ரெண்டு வண்டியிலுமே LED ஹெட்லாம்ப் கொடுத்தது ரொம்பவே கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆனால் DRL LED லைட் வந்து Honda SPயில் வந்து கொடுக்கல. TVS Raider வந்து கொடுத்துருக்காங்க. இந்த Honda SPயோட வெயிட் பார்க்கும்போது 117 kg வந்து கொடுத்துருக்காங்க. TVS Raiderோட வெயிட் பார்க்கும்போது 123 kg வந்து கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது TVS Raiderல 4 கலர் கிட்ட கிடைக்குது. எல்லோ, ரெட்டு, ப்ளூ, பிளாக். அதே Honda SPயில் பார்க்கும்போது க்ரீன் கலரு, ரெட் மெட்டாலிக், ப்ளூ, அப்புறம் கிரே மெட்டாலிக் 4 கலர் ஆப்ஷனும் கிடைக்குது. ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது Honda SP வந்து பார்த்தீங்கன்னா 97,000 ஆரம்பித்து 1,03,000 வந்து அதோட விலை வந்து இருக்கும். மேரிட்னு அந்த மாதிரி அதோட விலை இருக்கும். TVS Raiderன்னு பார்க்கும்போது 97,000 ஆரம்பித்து 1,10,000 அதோட வேரியன்ட் அந்த மாதிரி அதோட விலையும் இருக்கும். ரெண்டு வண்டியிலுமே காமனாக காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் ஆப்ஷனல் ஃபெசிலிட்டி இருக்குது. புல் கார்டி பார்க்கும்போது Hondaவில் தான் கொஞ்சம் மெட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் TVS Raiderல புல் கார்டி பார்க்கும்போது அங்கங்கே பிளாஸ்டிக்கெல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்போ டேமேஜ் ஆகும்னு யாருக்குமே தெரியாது கண்டிப்பாக. ஆனால் பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிவிஎஸ் ரைடருக்கு தான் அதிக ஸ்கோர் வந்து இருக்குது. இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டி வாங்கலாம்னாக்கா டிவிஎஸ் ரைடர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷனாக தோணுது. பட் இன்றைக்கி ஆனால் ட்ரெஸ் ட்ரைவ் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக ஒப்பீனியனுக்கு வந்து கேட்டுக்கோங்க. அதில் அதிகமாக சென்சார் ப்ராப்ளம் வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த எஸ்பியும் அந்தளவுக்கு குறைஞ்சதெல்லாம் இல்லை, தாராளமாக எஸ்பியும் நீங்கள் வந்து வாங்கலாம், அது ரொம்ப சாய்ஸ் தான்.